வெல்கம் பேக் டு தி வீடியோ. நம்ம போற மாமன்னன் ஆபீஷியல் டிரெய்லர் தான் பார்க்க போறோம். பொன்ன ஹைப், பொன்ன ஹைப்னா ஐ லிட்டரலி மீன் இட். என் சீரியஸா இந்த படத்துக்கு நான் எவ்வளவு ஹைப் ஹைப் ஓகேங்க. மாரி செல்வராஜ் படம், வடிவேல் சார் இருக்காரு, எல்லாம் அந்த ஹைப்ல விடுங்க. ஆனா இவங்க ஒவ்வொரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் வெளியே விடும் போதும் சும்மா பாட்டு கேட்டு நம்ம ஹைப் ஆனது வேற கதை. ஓகே, ஆனா இன்னைக்கு ஒரு போஸ்டர் விட்டாங்க, பாதி ஃபேஸ் வடிவேல் சார், பாதி ஃபேஸ் உதய் சார், அது நடுவில் தெச்சு விட்டுருந்தாங்க. அந்த போஸ்டரை பார்த்தா நான் மறந்துட்டேன். டேய் என்னடா பெருசாக பண்ணுறீங்களடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சம்பவமாக இருந்துச்சு அந்த போஸ்டர், சாவடி போஸ்டரு. அது லிட்டரலாக எனக்கு எங்கே கொண்டு வச்சு ஒரு ஆல்டரிக கான்செப்ட் கொண்டு வச்சு, பட் கண்டிப்பாக அந்த கான்செப்ட் படத்தில் இருக்காதுன்னு தெரியும். பட் ஒரு போஸ்டராக அது வந்து செம்ம போஸ்டருங்க, அது செம்ம போஸ்டர். சத்தியமாக எனக்கு அங்கே தான் ஹைப் பீக்குக்கு போயிடுச்சு. செய்ய போறாங்க நைட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வாங்க பாத்துருவோம். 3 நிமிஷத்துக்கு விட்டுருக்காங்க ட்ரெய்லரு, ஏற மணி என்ன பிடிச்சிருக்காது தெரியல. சரி வாங்க பாத்துருவோம். ஓகே, ஸோ 3, 2, 1 கோ. நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம், அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன். என் வயிற்றில் இருந்து குடலை உருவி ஓரிலை யாழாக மாற்றி அதை தெரு தெருவாக மீட்டி வருவேன். காதுகளை நான் தேடிக்கொண்டிருப்பேன். இவர் தான் வில்லனோ. சின்ன பசங்க எல்லாம் மாறி ஒரு மாறியா பண்றாப்ல. ஜாதி அடிக்குதா பணம் அடிக்குதான்னு நாம யோசிச்சோம்னா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உங்க அப்பாவை பார்த்தனைக்கே நான் சொன்னேன், உங்க பையன் வாழ்க்கையில ஒரு யுத்தத்தை நிச்சயம் சந்திப்பான்னு. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. என்னடா பண்ணுவீங்க? கொண்டுருவீங்களா? ஊருக்குள்ள வந்தா கொண்டுருவீங்களா? இனிமேலாவது யாருக்கும் உதயோ கத்தி 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 உதய கத்தி கண்ண பாரியா வட்டிவேல் சார் கண்ண பாரு. இங்க இவரும் பயங்கரமா இருக்காரு. மியூசிக் வடிவேல் சார் பேரு என்னன்னா இந்த படத்தோட ஹைப்பே வந்து இந்த படத்தோட கண்டென்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, இவ்வளோ ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த படம் கொண்டு வரப்போகுது, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இந்த படம் ஹோல்ட் பண்ண போகுது.
நான் வந்து ஒரு இவர் ஒரு ஈவல் பொலிட்டிஷியனாக இருப்பாருன்னு ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு போ தெரிஞ்சு போஸ்டர்லாம் வரும்போது ஓகே இவர் கெட்டவர், இவர் வில்லன் இல்லை வடிவேல் சார் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் ஃபஹத் வந்து நான் வில்லனாக யோசிக்கவில்லை. ஏன்னா அவங்க எங்கேயுமே ஃபஹத் வந்து அதை பெருசாக போஸ்டரு பாட்டில் காமிக்கலை. ஆக்சுவலாக அந்த மைண்டுக்கு வந்திருக்கணும் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுங்க ஏன் மைண்டில் வரலன்னு தெரில, இப்போ தான் தோணுச்சு வில்லனோ அப்படின்னு. அவர் கடைசி போகும் ரத்தம் தெரியுது சாவடியா, நீங்கள் எல்லாரையும் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. 29வது ஒரு பெரிய சம்பவம் என்ன அந்த இந்த மாதம் ஏன் அவ்வளோ படம் அடுக்கிறீங்க சீரியஸாக? எனக்கு என்ன படம் போய் பார்க்கறதுனே தெரில. போன வாரம் என்னது இங்கிலீஷ் படம் வருது, தமிழ் படம் வருது, 1008 படம் எப்போ அடுக்கினீங்கடா இந்த மாதம் ஜூன் ஃபுல்லாக படம் 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 படம், வாரத்துக்கு எத்தனை ரிலீஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கிலீஷ் படம் வர்றதும் எல்லாம் சாவடி படம் இது. இன்னைக்கு எப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரிலலாம் சீரியஸாக. வாரத்துக்கு ஒரு 2-3 படம் இருக்குது ஆக்சுவலாக. செம்ம ட்ரெய்லர், சூப்பர் ட்ரெய்லரு, பிஜிஎம்மும் சாவடி, அது நல்ல ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்பா பையன் நான் எதிர்பார்த்தேன் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதை சொன்னேன் இவங்க ஏதோ ஏதோ பண்ணுறது மாதிரி சொல்கிறாச்சு, வந்து ஏதோ ஒரு தரமான சம்பவம். நிறைய கர்ணன் பரியவர் பெருமாள் ரெஃபரன்ஸ், அது அந்த நாய்கள்லாம் பார்க்கும்போது பரியவர் பெருமாள் ஞாபகம் வந்துச்சு, அந்த குதிரையில் ஃபாதர் வந்து உட்காந்தும்போது கர்ணன் ஞாபகம் வந்துச்சு. நிறைய ஞாபகங்கள் அங்கங்கே இருந்தாலும் பார்ப்போம் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு கதையா அந்த சீனுக்கெல்லாம் சமா வீட்டிங்கடா, உடச்சிட்டு உள்ள வாங்கடா, உடச்சிட்டு உள்ள வாங்கடா, அப்புறம் இருடா உங்களுக்குன்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் வடிவேல் சரோ உதயம். தெரிலடா என்ன பண்ண போறாங்கன்னு தெரிலடா, எனக்கு சீரியஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரில. செம்மையான ஒரு ஹைப்பு, அழகான ஒரு ஹைப்பு, ரொம்ப நேச்சுரலான ஜெனுவினான ஒரு ஹைப்பு. ஏன்னா இது இட்ஸ் நாட் லைக் இப்போ கர்ணன் வரும்போது கூட மாறி சொல்கிற தனுஷ் காம்போ அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அந்த ஹைப்பு பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே வந்து இட்ஸ் உதய் அண்ட் மாமன்னன், உதய் அண்ட் மாறி சொல்கிறார். ஸோ அந்த ஹைப் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், அவசியமே கிடையாது. ஓகே மாறி சொல்கிறாச்சு படம், உதய் உதய் மாறி சொல்கிறாச்சு பண்ணுற அங்கே ஹைப் இருக்குது. ஸோ ஓகே அந்த ஹைப்போட நம்ம வந்து போனால் அது வேற கதை. ஆனால் வடிவில் சொல்லும் போது ஒரு தனி ஹைப். ஏ ரமன் பாட்டு ஒன்று வரும்போது ஏய் என்னடா கிழிச்சிருக்காரு அப்படி, அது தனி ஹைப்பு. தனியாக போஸ்டர் டிசைன் மட்டுமே வச்சு அடிக்கலாம் இந்த படம் வேற மாதிரி. அதுக்கு சத்தியமாக இந்த இது அந்த கேட்டகரியில் இவங்க இது நின்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த போஸ்டர் கேம்பெயின்காகவே இவங்க அவார்டு வாங்குவாங்க. அவ்வளோ அழகான போஸ்டர்ஸ் இவங்க ரிலீஸ் பண்ண, ஒவ்வொரு போஸ்டரும் சூப்பர் டிசைன், எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க, செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக ஃபேன் ஆகிட்டேன், ஃபேன் ஆகிட்டேன். அந்த அந்த போஸ்டர் கேம்பெயின் உண்மையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த இயர் அது சீரியஸாக. இப்போ வரைக்குமே வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே எல்லா வகையும் பாசிட்டிவாக இருக்குது, எல்லா இதுவும் பாசிட்டிவாக இருக்குது. சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தை சுற்றி நடக்கிறது எல்லாமே ஆடியோ லான்ச், அவ்வளோ கிராண்டான ஒரு ஆடியோ லான்ச் எனக்கு தெரிஞ்சு. பாதி காலிவுடே அங்கே தான் இருந்துச்சு, டேரக்டர் சார் டேரக்டர் சார் பாதி காலிவுடே அங்கே தான் இருந்துச்சு. இட் வாஸ் லைக் ஸோ ஹார்ட் வார்மிங் டு வாட்ச் எல்லாரையும் ஒரு இடத்துல. அண்ட் பாட்டு 7 பாட்டு வேறு, இன்னும் ஐ திங்க் இன்னும் ஒரு நெஞ்சமே கொடி இதெல்லாம் சேர்த்து மன்னா மாமன்னா 5 பாட்டு நான் கேட்டேன். ஒன்று 2 பாட்டு கேட்கல, உச்சந்தலை கேட்கல, வீரனை கேட்கல. இந்த 2 பாட்டு நான் லிரிக் வீடியோ வராதனால ரியாக்ட் பண்ணணும்னு வச்சிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் பாட்டு எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ லைக் பண்ணி கொடுத்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம், நன்றி.